நேசமிகு நெஞ்சங்களுக்கு பாசமிகு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். புத்தகங்களை பற்றி படித்த ஒரு ஹைக்கு கவிதை. வாசிக்கும்போது உங்களை தலைகுனிய செய்கின்றன, ஆனால் வாழ்க்கையில் உங்களை தலைநிமிர செய்கின்றன அப்படின்னு புத்தகங்களை பற்றி அருமையாக வரிகள். ஒரு நூலகத்தினுடைய கதவு திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலையின் கதவு மூடப்படுது அப்படின்றது சுவாமி விவேகானந்தருடைய அருமையான ஒரு சிந்தனை. அவருடைய வாழ்க்கையில் புத்தகங்களோடு தொடர்புடைய ஒரு சம்பவம் தான் இன்றைய பதிவாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். அமெரிக்காவில் இருந்தப்ப ஒரு நூலகத்துக்கு போயிருந்தாராம் சுவாமி விவேகானந்தர். நூலகர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை கேட்டிருக்கார். நூலகரும் அதை எடுத்து கொடுத்தார். கொஞ்ச நேரத்திலேயே புத்தகத்தை திருப்பி கொடுத்துட்டாரு விவேகானந்தர். எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி எடுத்து கொடுத்தேன், இவ்வளவு சீக்கிரம் திருப்பி தந்துட்டீங்களே, இதை படிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கத்தனாராம் அந்த நூலகர். நான் புத்தகத்தை முழுசாக படித்து முடிச்சிட்டேன், வேணா நீங்கள் இந்த புத்தகத்துலேருந்து ஏதாவது கேளுங்க, பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டுருக்காரு சுவாமி விவேகானந்தர். புத்தகத்திலிருந்து சில கேள்விகளை கேட்டதுக்கு உடனுக்குடனே சரியான பதிலை சொல்லி முடித்தாராம் விவேகானந்தர். எப்படி இவ்வளவு விரைவாக இந்த புத்தகத்தை படித்து முடிச்சிங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்காரு நூலகர். சில பேர் வார்த்தை வார்த்தையாக படிப்பாங்க, சிலர் வாக்கியம் வாக்கியமாக படிப்பாங்க, சிலர் பத்தி பத்தியாகவும் படிப்பாங்க, பக்கம் பக்கமாகவும் படிக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் நான் புத்தகம் புத்தகமாக படிக்கிறவன் அப்படின்னாராம் சிரிச்சுக்கிட்டே சுவாமி விவேகானந்தர். இதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டார் அந்த நூலகர். ஏன் நாம் கூட ஆச்சரியப்படுறோம். இந்த மாதிரியான புத்தக வாசிப்பு தான் இன்றைக்கி அவரையும் நம்மையும் இணைச்சி வச்சிருக்கு. சுவாசிப்பது உயிருக்கு அப்படின்னா வாசிப்பது உயர்வுக்கு அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். சிறகினை விரிப்போம், சிகரத்தை தொடுவோம். ஒரு வகுப்பில் ஆசிரியர் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு, நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு பிடித்தமான ரெண்டு புத்தகங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கார். அதில் ஒரு மாணவன் எழுந்திரிச்சு, எனக்கு பிடிச்ச ரெண்டு புக்கு, ஒன்று என்னோட ஃபேஸ்புக்கு, இன்னொன்று எங்கள் அப்பாவோட பாஸ்புக்கு அப்படின்னு சொன்னானான். தொடர்ந்து பேசலாம் உங்கள் அன்பன் ஆறுமுகம் ஆசிரியர் பன்னுருட்டி.